கடுக்கா நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூணு சேர்ந்த கலவை தான் திருவிழா பொடி இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த திருவிழா பொடிய எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் திருவிழா பொடியை பயன்படுத்த கூடாது இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் வரட்டு இருமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு கிராம் அளவு திருவிழா பொடியை எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிச்சாலே போதும் நல்ல குணம் கிடைக்கும் வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் இதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கிராம் அளவு சூரணத்தை தேன்ல கலந்து சாப்பிட்டாலே நல்ல நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் மறந்துடாதீங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா ரெண்டு கிராம் திருவிழா பொடியை எடுத்து வெந்நீர்ல கலந்து இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் இல்லைன்னா காலையில கூட குடிக்கலாம் இத மாதிரி செய்யும் போது மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப எளிதா விலகிடும் சில பேருக்கு மலங்கழ்கையில ரத்தம் வரும் சில பெண்களுக்கு அதிக ரத்த போக்கு போகும் சமயங்கள்ல ஒண்ணுல இருந்து ரெண்டு கிராம் அளவு இந்த திரிபலா சூரணத்தை எடுத்து தேன்ல கலந்து காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய் நீங்கிடும் சக்கரை நோயால அவஸ்தப்படுறவங்க மூணு கிராம் அளவுக்கு இந்த திரிபலா பொடியை எடுத்து வெந்நீர்ல கலந்து காலையிலும் மாலையிலும் பயன்படுத்தினா சக்கரை நோய் படிப்படியா குணமாயிடும் ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எந்த நோயும் அவங்கள தாக்காம இருக்கணும்னா திரிபுலா சூரணத்தை மாலை வேலையில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிக்கணும் இது முதுமையை தாமதப்படுத்தி இளமையை தக்க வைக்க உதவுது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் திரிபலா சூரணத்தை மூணு கிராம் அப்படிங்கிற அளவுல ஒரு நாளைக்கு மூணு வேலை காலையில மதியம் இரவு வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு வந்தா உடல் எடை படிப்படியா குறையும் உடல் எடையை குறைக்க இந்த சூரணத்தோட உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம் இதுல இருக்கிற ஒமேகா சிக்ஸ் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் உதவுறதால உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் காலில் வெடிப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல திரிபலா சூரணத்தை கலந்து வெது வெதுப்பான சூட்ல பாதத்தை இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா படிப்படியா காலில் உள்ள வெடிப்பு எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் திருவிழாவை வெந்நீர்ல கலந்து அரிப்பு உள்ள அரிப்புல கழுவிட்டு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் சிறுநீர் தொற்று சிறுநீர் பாதையில எரிச்சல் அப்புறம் சிறுநீர் பாதையில புண்ணு இருந்ததுன்னா அந்த பாகங்களை திருவிழா பொடியை வெந்நீர்ல கலந்து கழுவிட்டு வந்தாலே போதும் மூணே நாள்ல நிவாரணம் கிடைக்கும் திருவிழா பொடியை யார் எந்தெந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல குழந்தைகளுக்கு சூரணமா இருந்தா அரை கிராமும் மாத்திரையா இருந்தா ஒன்னும் வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு மாத்திரையா இருந்தா ரெண்டும் சாப்பிடலாம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க காலையில மதியம் இரவு அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கிராம் வீதம் மொத்தம் மூணு கிராம் அளவுக்கு தினந்தோறும் சாப்பிடலாம் நோய் அதோட தன்மைக்கு ஏற்ப சூரணத்தோட அளவும் மாத்திரையோட அளவும் மாறும் ஐம்பது வயசுக்கு குறைஞ்சவங்க மருத்துவரோட ஆலோசனை இல்லாம மூணு மாசத்துக்கு மேல தொடர்ந்து இந்த திருவிழா பொடியை சாப்பிடக்கூடாது இது மலச்சிக்கல்ல போக்கி உடல் எடையை குறைக்கிறதுனால ரொம்ப உடல் மெலிஞ்சவங்க நாள்பட்ட வயிற்று போக்கு பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இவங்கெல்லாம் இந்த சூரனத்தை சாப்பிடுறத தவிர்க்கணும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம இதை சாப்பிடவே கூடாது